லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 543 எம்பிக்களை கொண்ட லோக்சபாவில் குறைந்தபட்சம் 10% எம்பிக்களை பெற்றுள்ள கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்படுவது மரபு. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வெறும் 44 இடங்களை மட்டுமே பிடித்தது. ஆனால் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்கும்படி காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காங்கிரசுக்கு வழங்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வக்கீல் ML சர்மா என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். லோக்சபா சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்று கூறிய நீதிபதிகள் அரசியல் ரீதியிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை மனுதாரர் அணுக வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தனர். சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் எந்த முடிவையும் எடுக்காத நிலையில் இப்போது சட்டப்பூர்வ வழியும் அடைபட்டு விட்டதால் காங்கிரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்து கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது.